தாத்தா, என்ன எழுதுறீங்க? அப்படி என்ன எழுதுறீங்க? செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் பாக்யலக்ஷ்மி. தமிழ்ல தானே எழுதியிருக்கேன், ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு எழுத்துக்கூட்டி படிச்சிட்டு இருக்க? ஒழுங்கா படிக்க தெரியாதா தாத்தா? தமிழ் அவ்வளவா வராது தாத்தா. தமிழ்ல தானே பேசுறோம், அப்புறம் ஏன் படிக்க வராது? சரி அதை விடுங்க, என்ன எழுதுறீங்க அதை சொல்லுங்க முதல்ல. நம்ம காலனியில எலெக்ஷன் வருது இல்ல, அதுக்கு தாத்தா நோட்டீஸ் அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். என் மருமக பாக்கியலட்சுமி ஜெயிக்கணும்ல, அதுக்கு நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா கொடுக்க போறேன். நம்ம காலனி என்ன சாதாரண காலனியா? எவ்வளவு பெரிய காலனி! எல்லாத்துக்கும் தெரிய வேண்டாமா யார் நிக்கிறாங்கன்னு? அதனால தாத்தா நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்ல, நம்ம காலனியில நாலா பக்கமும் பெரிய பெரிய பேனர், உங்க அம்மா படத்தை போட்டு ஓட்டு கேட்டு வைக்க போறேன். பாக்கியலட்சுமி ஜெயிச்ச உடனே அவளுக்கு வாழ்த்து சொல்லி எல்லா பக்கமும் பெரிய பெரிய பேனர். பாக்கியலட்சுமி ஜெயிக்க போறா? எஸ் டெஃபினிட்லி. நிச்சயமா கிடையாது. எங்க உட்காந்து என்ன வேலை பாக்குறீங்க? நான் எங்க உட்கார்ந்தாலும் என் மருமகளுக்கு ஆதரவா நான் வேலை பண்ணிட்டு தான் இருப்பேன். அது நடக்காது. இது என்னோட வீடு, ராதிகாவோட வீடு. இங்க உட்கார்ந்துகிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வேலை பண்றதா அலோ பண்ண முடியாது. என் மருமக ஜெயிச்சிருவான்னு பயமா இருக்கா? கிழிச்சா அதான் எலெக்ஷன் வருதுல, பார்க்க தானே போறோம். அப்புறம் நான் நோட்டீஸ் அடிச்சா உனக்கு எங்க வலிக்குது? இது என்னோட வீடுப்பா, ராதிகாவோட வீடு. இங்க உட்காந்து நீங்க ராதிகாவுக்கு எதிராக வேலை செய்யறத நாலோ பண்ண முடியாது. உங்க மருமகளுக்கு, அதுவும் அவளுக்கு அந்த இடியாட்டுக்கு வேலை பண்ணனா அங்க போய் வேலை பண்ணுங்க. ஆனா இந்த வீட்டுல அலோ பண்ண முடியாதுப்பா, போங்க.